வணக்கம் நேர்களே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் தொடர்பான சிறப்பு நேரலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துருந்துச்சு. பாஜக 3வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் எப்படி எதுவும் இந்த முறை ஆட்சியை வந்து தனிப்பெரும்பான்மையோட பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்துருந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 370 சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சதன் பிறகாக தொடர்ச்சியாக நாங்கள் 1000,000,000,000 கோடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு வந்து நாங்கள் பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான பிரச்சாரமாக இருந்துருந்துச்சு. அண்டை நாடுகளில் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு இருந்திருக்கு, அதை வந்து தடுக்கக்கூடிய விதமாகத்தான் வந்து நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரங்களில் பிரதமர் மோடி உட்பட அமித்ஷா உட்பட பலரும் வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க ஒரு பக்கம். அதே போல் ஹரியானா மாநிலத்தில் 3வது முறையாக பாஜக வந்து ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தொடர்ச்சியான பிரச்சாரங்களை வந்து பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. 10 ஆண்டுகால அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதெல்லாமே தாண்டி தொடர்ந்து இந்த மாநிலத்தை வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிற முனைப்போட பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி, அதே போல் புதிதாக மாற்றப்பட்ட முதலமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் அப்படின்ட்டு பலரும் தொடர்ந்து தங்களுடைய பிரச்சாரங்களை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்திருந்தாங்க. இன்று காலை முதல் இந்த பதிவான வாக்குகள் வந்து தொடர்ச்சியாக வந்து எண்ணப்பட்டு வந்திருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 63.45% வாக்குகள் வந்து பதிவாயிருந்துச்சு. ஹரியானா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு 67.90% அந்த 60% வாக்குகள் வந்து பதிவாயிருந்துச்சு. இப்போது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரவுண்ட் தான் வந்து இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு வந்திருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் உமர் அப்துல்லா அவர்களுடைய கட்சி வந்து இணைந்து இந்த தேர்தல் வந்து சந்திச்சிருந்தாங்க. தற்போது வரைக்குமே வந்து அந்த 2 கட்சி கூட்டணி தான் வந்து இந்த தேர்தல் முடிவுகளை வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஹரியானா மாநிலம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹரியானா மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மையோடு வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான் பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனால் தற்போது வரைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட இழுபறி அந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய விதமாக இருக்குது. ஏன்னா தபால் ஓட்டுகள் வந்து எண்ணப்பட்டதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 68 இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ்க்கு அந்த கூட்டணியானது வந்து முன்னிலை இருந்திருந்தாங்க. ஆனால் தற்போது அந்த விஷயங்கள் அப்படியே மாறி இருக்குது. பாஜக 48 இடங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி 35 இடங்கள்லையும் வந்து அந்த 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 வாக்குகள் வித்தியாசம், அதே போல் அந்த இடங்கள் வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் நம்ம குறிப்பிட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை வந்து 3 பிரிவுகளாக பிரித்து 3 கட்டங்களாக வந்து அங்கே தேர்தல் வந்து நடைபெற்றிருந்துச்சு. கிட்டத்தட்ட 48 இடங்கள் வந்து கைப்பற்றணும் தனிப்பெரும்பான்மையோடு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. 873 வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருந்திருந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்தளவுக்கு பாஜக எப்படி ஏதும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சால் மட்டும்தான் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் வந்து அங்கே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கோஷமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியா கூட்டணியை பொறுத்தளவுக்கு 2024 தேர்தலில் காங்கிரஸ் அதே போல் தேசிய மாநாட்டு கட்சி, பிடிபி ஆகிய 3 கட்சிகள் வந்து ஒன்றிணைஞ்சிருந்தாங்க. ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வரும்போது பிடிபி வந்து தனித்து போக வேண்டிய ஒரு சூழல் வந்து போயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிடிபியை பொறுத்தளவுக்கு கடந்த முறை, அதாவது 2014 தேர்தலுக்கு பிறகாக பாஜகவோடு இணைந்து அங்கே ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த கூட்டணி ஆட்சியை வந்து முறித்து கொண்டு குறிப்பிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அந்த பிரசிடென்ட் ரூல் ஆனது வந்து கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக 2019 அந்த 370 சட்டப்பிரிவு வந்து நீக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து பாஜக ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமே பல அரசியல் நோக்கங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இந்த ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தொடர்பாக நம்முடன் விரிவாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சஞ்சீவ் வந்து இணைஞ்சிருக்காரு. தொடர்ச்சியாக ஹரியானா மாநிலத்தில் கடந்த பல மாதங்களாக அங்கேயே தங்கி பல விஷயங்கள் வந்து அவர் ரொம்பவே நெருக்கமாக பார்த்துருக்காரு. சஞ்சீவ், வணக்கம். சஞ்சீவ், வணக்கம். ஜீவா, எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உங்களுடைய ட்விட்டரில் குறிப்பிட்ட மாதிரி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஹரியானா வந்து அது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்கு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த முன்னணி நிலவரங்களை? கண்டிப்பாக ஜீவா, நேற்று பேசும்பொழுது கிடைக்க சொன்னீங்க இது போல் இந்த டிஸ்கஷன் வந்து ஜம்மு காஷ்மீர் பற்றி தான் இருக்கும் போது ஹரியானா பற்றி இருக்காதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம்னா
வந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே இப்படிதான் இருந்தது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் வந்து காங்கிரஸ் தான் வரப்போகுது ஆட்சி அமைக்க போது ஹரியானால. ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஒரு இழுபறியான சூழல் நிலவும். அதே போல ஒரு ஒரு ஹங் அசம்பிளி வரும்ன்ற மாதிரி எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு, அதனால வந்து இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டுருக்குனே சொல்லலாம். ஸோ இன்னும் நேரம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்கள், 40 சீட்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து ஒரு 500 to 1000 தான் இருக்கு. அதனால இது எப்படி வேணா போகலாம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு தான் ஒரு 4 to 5 rounds கவுண்டிங் தான் முடிஞ்சிருக்கு நிறைய சீட்கள்ல. குறைஞ்சபட்சம் 14 கவுண்டிங் ரவுண்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 22 rounds வரைக்கும் இருக்கு. அதனால எப்படி வேணா போகலாம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி பார்க்கும்போது நேரம் அப்படியே வேற மாறுது, இப்போ ஒரு வேற மாதிரி மாறி இருக்கு. ஸோ என்ன சைலண்ட் ஓட்ஸ் தான் வந்து முடிவு பண்றாங்களா, இல்ல என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இல்ல, பிஜேபி உள்ள ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ரிலிஜியஸ் போலரைசேஷன் போடுவாங்க. ஹரியானால குறிப்பிட்டு இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்க்குள்ள இருக்க பிரச்சனை, காங்கிரஸ்குள் கட்சிக்குள்ள இருக்க உட்கட்சி பிரச்சனை, இந்த சைலஜா விசிஸ்ட் ஹூடாஸ் அந்த பிரச்சனையை பயன்படுத்தி வந்து ஒரு ஜாட் விசிஸ் ஜாட்டவ் ஜாட்டவ்ன்றது வந்து ஹரியானா இருக்கக்கூடிய ஒரு எஸ்டி கம்யூனிட்டி. ஸோ இந்த போலரைசேஷன்ல வந்து பிஜேபி சக்சஸ்ஃபுல்லா கையாண்டிருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓபிசி விசிஸ் ஜாட் அப்படின்ற நரேட்டிவ் வந்து பிஜேபி பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா ஜாட்ஸ் எல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு வாக்களிச்சிருக்காங்க. மற்ற ஓபிசி பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லாம் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க சொல்ல முடியும். ஏன்னா இந்த மேப் இப்ப எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மேப் பாஜக எங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க முன்னிலையில் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜிடி ரூல் பெல்ட் சொல்லக்கூடிய அந்த ஹரியானாவுடைய நார்த் ஜோன்ல காங்கிரஸ் அதிகபட்சமான சீட் எடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா வெஸ்டர்ன் சைடு மேற்கு பகுதியில வந்து பாஜக எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே மாதிரி பிற கட்சிகள் பிஎஸ்பி ஐஎன்எல்டி ஜேபி ஜேஜேபி போன்ற கட்சிகள் எல்லாம் பாஜக ஆதரவு செயல்பட பி டீம் தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ஹரியானாவுடைய நார்த் பகுதியிலயும் பாத்தீங்க அப்படின்னா பாஜக பெரும்பான்மை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய இருக்கக்கூடிய இடம், இந்த விவசாய போராட்டம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய ஒரு பெரிய போராட்டம் வச்சுது டெல்லியில பார்த்தோம். டெல்லியில தொடர்ச்சியான விவசாயிகள் போராட்டம். நீங்க பார்டர்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரியே வந்து விவசாயிகள் தான் வந்து இந்த முறை ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையா இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கப்பட்டுச்சு. அந்த ஜாட் சமூகத்தினுடைய விவசாயிகள் வந்து இப்ப யார் பக்கம் போறாங்க அப்படிங்கறத ஏதாவது கணிக்க முடியுதா? இல்ல, இப்ப வந்திருக்க தரவுகள் படி பாத்தீங்கன்னா 28 ஜாட் சீட்ல கிட்டத்தட்ட 15 சீட்டுக்கு மேல காங்கிரஸும் மீதி இருக்கக்கூடிய சீட்டுகள் பிஜேபி பக்கம் தாயர்தான் சொல்லப்படுது. ஜாட்டுகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 28 சீட்ல 30% மேல இருக்காங்க. இவங்கதான் அந்த இடத்துல நினைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி. ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இட் சேஞ்ச் எய்தர் வைஸ், அதான் சொன்னேன் முன்ன மாதிரி இன்னும் ஒரு 4-5 கவுண்டிங் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் மினிமம் 14 to 22 rounds வரைக்கும் இருக்கு எல்லா கேசிஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா. அதனால இப்போ ஒரு 1 hour கழிச்சு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும் நினைக்கிறேன் ஜீவா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்ஸ் மேல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 500 to 1000 தான் மார்ஜின் இருக்கு. அதனால இது எப்படி வேணா மாறலாம் இன்னும் வரக்கூடிய நேரங்கள்ல. ஓகே, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு பக்கம் விவசாயிகள், அதே போல் மல்யுத்த வீராங்கனைகள், அடுத்தது அக்னிபாத் திட்டத்தின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்கள், இப்போ இந்த வாக்குகள்லாம் வந்து எப்படி பிரிஞ்சிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் களத்தில் இருந்திருக்கீங்க, அது எப்படி வந்து அந்த காலகட்டங்களில் வந்து போலரைஸ் ஆச்சு? இல்ல, அதான் சொல்றேன், காங்கிரஸ் வந்து முன்னிறுத்த முக்கியமான பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஜாட்டுடைய ஆதரவு முழுமையா இருந்தாலும் அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. இந்த வாட்டி அவங்க முழுக்க முழுக்க தேர்தலை சந்திச்சது வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனை, இந்த இந்த ரஷ்யருக்கு ஏற்பட்ட இந்த அவமானம், அதே போல இந்த அக்னிவீர் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளை தான் முன்னிறுத்தினாங்க. அதே மாதிரி பாஜக பாத்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகளா ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து 2-3 strategy பண்ணாங்க. ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாக வந்து மனோகர்லால் கட்டர் முதலமைச்சரா இருந்தாரு, அவரை மாத்தி வந்து ஒரு சைனி ஒரு ஓபிசி பேச போட்டாங்க. அதே போல ரீசெண்டா ஒரு 2 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா பிஜேபி சீஃப் மாத்தினாங்க, ஒரு ஓபிசில இருந்து ஒரு பிராமினா போட்டாங்க மோகன்லால் பதோலின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஜாட் பிசஸ் ஓபிசி ஜாட் பிசஸ் ஜாட் அப்படின்ற மாதிரி ஒரு நரட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. அது கிளியரா இந்த வாட்டி வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ் முன்னெடுத்தின பிரச்சனைகள் பெருசா எடுப்படல, மற்றபடி பிஜேபி செஞ்ச இந்த போலரைசேஷன், அதே மாதிரி காங்கிரஸ் உள்ள இருந்த உட்கட்சி பிரச்சனைகள், ஜாட் பிசஸ் ஜாட்டவ், அதாவது ஜாட் வந்து ஹூடா, ஜாட்டவ் வந்து அந்த எம்பி சிர்சாவுடைய எம்பி சைலஜா குமாரி, அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு மாசம் முன்னாடி பிரச்சாரத்தில் ஈடுபடல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இந்த டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்து ஒரு 10 நாள் வந்து பிரச்சாரத்துக்குமே வரல. அதனால இதுவும் பெருசா பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி பாஜகலயும் வந்து மனோகர்லால் கட்டாரும் பெரிய அளவுல பிரச்சாரத்தில் ஈடுபடல அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சு. அதை வந்து வேணும்னே தவிர்த்துட்டாங்களா பாஜக?
ஆமா, முதலமைச்சர் அவரை மாத்தினதுக்கு காரணமே அதான், அவருடைய மக்கள் மத்தியில் அவர் செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் சரி, அல்லது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் அரகன்ஸ், இதெல்லாம் தான் அவர் வந்து மாத்தினதுக்கு காரணமா இருந்தது. அதே மாதிரி அவர் பெருசா காஸ்ட் சப்போர்ட் கிடையாது. அதனால இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த ஜாட் விசஸ் ஓபிசி அப்படின்ற ஒரு நரேட்டிவ் கொண்டு வந்ததுக்காக சைனி அப்படின்ற ஒரு காஸ்ட் வந்து நயார் சைனியை வந்து பிஜேபி வந்து முதல் கொண்டு வந்தாங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மனோகர்லால் கட்டர் என்னென்ன திட்டங்கள்லாம் அப்போஸ் பண்ணார், அது எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்தார். ஒரு யூ டர்ன் சர்க்கார்ன்ற மாதிரி காங்கிரஸ் பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வேலை செய்யல, எலெக்ஷன் க்ளோஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கேம்பெயின் நான் ஸ்டாப் ஹரியானா அப்படின்ற கேம்பெயின் தான் பாஜக கொண்டு போனாங்க. ஸோ அவங்க சைலண்டா வந்து இந்த கம்யூனல் பாலிட்டிக்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது ஜாட் விசஸ் ஓபிசி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் கேம்பெயினையும் முன்னிறுத்தினாங்க நல்லாவே. ஸோ காங்கிரஸ் வந்து கொண்டு போன கேம்பெயின் எந்த அளவுக்கு வைரஸ் செஞ்சிருக்குன்னு இன்னும் ஒரு நேரத்தில் ரெண்டு தெரியும் ஜீவா. ஓகே, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 2014 வந்து ஒரு ஜாட் இல்லாத ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்த கட்டார் அவர்களை வந்து கொண்டு வந்து ஜெயிக்கிறாங்க. 2019 வந்து கூட்டணியை போட்டு தான் வந்து ஜேஜேபியோட தொடர்ச்சியான அந்த ஆட்சி. இந்த முறை அந்த ஜேஜேபிங்கிற அந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஒரு கேம் வந்து பிளே பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் ஜாட் சமூகத்தை சார்ந்த கட்சியும் இருக்குது, இன்னொரு பக்கம் தலித் சமூகத்தை சார்ந்த கட்சியோட கூட்டணி போட்டு தான் அந்த தேர்தலை வந்து சந்திச்சிருந்தாங்க. அவர்கள் தான் வந்து ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணுறாங்களா வாக்குகள் பிரித்ததில்? இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த முன்னிலை மேப் அது பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் சைடில் அதாவது மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ சாயம் கலரில் இருக்குது. இது இது காரணம் முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த INLD அண்ட் BSP அலைன்ஸ், அதே போல் JJP அண்ட் இந்த ஆசாத் பார்ட்டியுடைய இது சொல்லலாம். ஏன்னா நிறைய இடத்துல கிட்டத்தட்ட வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. 11% கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய அப்டேட் படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5-6% வந்து INLD BSP அலைன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜார்ஜ் ஊட்டியும் பிரிச்சிருக்காங்க அவங்க. அதே போல வந்து இந்த வெஸ்டர்ன் சைடில் எஸ்டிஓ ஊட்டியும் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுது இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை பார்க்கும்பொழுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 நாள் முன்னாடி இந்த டேரா சச்சா சௌதர் சொல்லக்கூடிய அந்த ராம் ரஹீம் வந்து பிஜேபி பரோடா ரிலீஸ் பண்ணாங்க. பிஜேபி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷனுடைய பெர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டேரா சச்சா சௌதான்றது வந்து இந்த இந்த வெஸ்டர்ன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்டர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தலித் மத்தியில் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு 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 இயக்கமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு விஸ்பர் கேம்பிங் பண்ணாங்க லாஸ்ட் 3 நாள், அதாவது டேரா சச்சா சௌதா வந்து பாஜக இந்த மாதிரி ஆதரவு அளிக்கும் சொல்லிட்டு. ஸோ அதுவும் கண்டிப்பாக ஒரு விதமான ஒரு இம்பாக்டை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 3 நாளாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் மாதிரி விஷயங்கள்ல ஈஸியாக பரப்பலாம். ஓகே, ஸோ அதனால அந்த விஷயமும் வந்து பாஜகக்கு ஆதரவாக இந்த வாட்டி வேலை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கம்பேரிட்டிவாக நம்ம படிக்க முடிஞ்சு, பிரதமர் மோடி அவர்கள் 2014 கிட்டத்தட்ட 10 கூட்டங்களில் பங்கேற்றிருந்தார் ஹரியானாவில். 2019 வரும்போது 7 கூட்டங்களாக குறையுது. இந்த மாதிரி வெறும் 4 கூட்டங்கள் தான் வந்து பங்கேற்றாரு. அதே போல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வந்து முன்னிறுத்தி பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு போனாங்க. ஒருவேளை தோல்வி அப்படின்னா வந்து நம்ம முகம் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது. அதன் காரணமாக தான் வந்து பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சாங்கிற கேள்வி இருக்குது. இல்ல, பொதுவாகவே எல்லாமே இப்படிதான் கழிச்சாங்க. ஏன்னா தேர்தலுக்கு ஒரு 3 நாள் முன்னாடியே வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை நிறுத்திட்டார். ஏன்னா பொதுவா நீங்க கடந்த ஆண்டுகளில் நடந்த தேர்தலை பாத்தீங்க அப்படின்னா, கர்நாடகா வந்தாலும் சரி, தெலுங்கானா அல்லது இந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உள்ள தேர்தல்கள்ல கடைசி நாள், அதாவது சைலன்ஸ் பீரியட் முடிகிற வரைக்கும் வந்து பிரச்சாரத்துக்கு போறக்கூடிய நபர் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி இந்த பிரச்சாரத்தை நிறுத்திட்டார். ஓகே, அப்படின்ற போது ஸோ மோடியுடைய பாப்புலாரிட்டி ஃபேக்டர் கம்மி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டது. அங்கே இருக்கும்போது கூட பல பத்திரிகையாளர்கிட்ட லோக்கல் ஜேர்னலிஸ்ட்கிட்ட பேசும்போது கூட சொன்னது தான், இந்த வாட்டி வந்து 2019 இந்த PM உடைய ஃபேஸ் வந்து ஒரு பெரிய பொறுப்புள்ள ஒரு இம்பாக்டாக இருந்துச்சு கட்சிக்கு, இந்த வாட்டி இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஆனால் இந்த வாட்டி கூட PM ஃபேஸ் சரியாக இருந்தா இல்லையான்னு சொல்ல முடியல. வெறும் 4 பிரச்சாரங்கள் தான் மேற்கொண்டாங்க. இப்போ லோக்சபாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓட் ஷேரில் பிஜேபி கிட்டத்தட்ட 1.5% அதிகமாக இருந்தாங்க. ஆனால் சீட் ஷேரில் 2 பேரும் காங்கிரஸ் 5 BJP 5 எடுத்தாங்க. ஸோ அதன் மூலியமா தான் வந்து காங்கிரஸ் வந்து இந்த வாட்டி இன்னும் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான், அந்த டேட்டா பயன்படுத்தி தான் இப்போது எக்ஸிட் போல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் வரும் அப்படின்னு. ஓகே, பட் இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஜீவா. நீங்கள் முன்னாடி நம்ம தேர்தல் தொடர்பாக கடந்த காலங்களில் பேசும்போது, அதாவது 2024 தேர்தலுக்கு முன்பு நடந்த சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பேசும்போது, குறிப்பிட்டு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில தேர்தல் நடக்கும்போது மத்திய பிரதேசம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த உட்கட்சி பிரச்சனை, நாங்கள் தான் வந்து பெரிய தலைவர்கள், அதை மீறி எதுவும் நடக்காது அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைலாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் ஹரியானா மாநிலத்திலையும் நடந்திருக்கா?
உட்கட்சி பிரச்சனையை அந்த உட்கட்சி பிரச்சனையை வந்து தீர்க்காமல் இருந்ததுனால தான் காங்கிரஸ் கட்சி இத்தகைய ஒரு ஒரு சரிவை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காங்கிற பார்வை இருக்கு. கண்டிப்பா இது ஒரு முக்கியமான காரணமா சொல்லும். ஏன்னா ஒரு 2 மாசம் முன்னாடி வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து ஒரு இன்டர்னல் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர்கள் கிட்ட, ஹரியானா இந்த 4 மாநிலங்கள் அதாவது ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, JNK, ஹரியானா, இந்த 4 மாநிலங்களை எது கஷ்டமா நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது ஹரியானா தான். அதே நேரத்தில் அவர் சொன்னது என்னன்னா காங்கிரஸ்குள்ள உட்கட்சி ஏற்பட்டால், உட்கட்சி பூசல் ஏற்பட்டால் அதை பயன்படுத்தி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியில் இப்போ அதான் நடந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஹைகமாண்ட்னு பெருசு தலையிடல இந்த விஷயத்தை, ஏன்னா முன்னாடியே தலையிட்டு ஓரளவு சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை தவிர்த்திருக்கலாம். இப்ப இதே மாதிரி பிரச்சனை கர்நாடகாவில் ஏற்பட்டது, டி கே சிவகுமார் சித்தராமையா பிரச்சனை இருந்தது. ஆனா அவங்க சரியான நேரத்தை சமாளிச்சு உள்ள என்டராகி ஹைகமாண்ட் என்டராகி இந்த விஷயம் தீர்த்துட்டாங்க. கடைசி ஒரு 15 நாள் 20 நாள் பாத்தீங்கன்னா மக்கள் பேசினது பாத்தீங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸ் வரப்போகுது, காங்கிரஸோட வேவ் இருக்கு கர்நாடகால சொல்ற அதே மாதிரி கேரண்டிஸ் போன்ற விஷயங்கள் தான் பேசப்பட்டது. ஆனா இந்த தேர்தலில் பார்த்தனா 10 நாள் முன்னாடி கூட காங்கிரஸ் உட்கட்சி பூசல் தான் ஒரு மெயின் டாபிக் இருந்தது. தலித்துகள் ஓட்டு எங்க போக போகுது, ஏன்னா ஜார்ஜுக்கு அப்புறம் தலித்துகள் தான் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன், 18-20% இருக்காங்க ஜாட்டும். ஸோ அவங்க டிசைனிங் ஃபேக்டரா இருக்கும்பொழுது இந்த ஒரு உட்கட்சி பூசல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஸோ அதை வந்து பாஜக பயன்படுத்தி சரியா ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ஜீவா. அதை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே தலித் மக்களுடைய வாக்கள் கிட்டத்தட்ட 17 சீட்டு இருக்குது. தலித் சமூகம் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகள். 2014 பாஜக 9 இடங்களை கைப்பற்றினாங்க, காங்கிரஸ் 2019 7 இடங்கள் வந்து கைப்பற்றிருந்தாங்க. ஸோ அதை அந்த வாக்குகள் வந்து யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்கான ஒரு சூழல் ஒவ்வொரு தொகுதியில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், இதில் நம்ம என்ன சொல்லுங்கள் இப்போ இல்ல இந்த முறையை கூட பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க எதிர்பார்க்கறதோ அவங்க எல்லாம் இப்ப வந்து ஒரு சரிவு நிலையில இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஜோலனா அப்படின்ற ஒரு கான்ஸ்டிடியூன்சில நம்ம வினேஷ் போகத் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ பின்னடைவில் இருக்காங்க. இப்ப லோக்கல் ஃபேக்டர்ஸ் நிறைய இடத்துல இப்போ ஒரு வேவ் இருந்தா அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிர்ணயிக்குது, ஏன்னா அவங்க வந்து அந்த கான்ஸ்டியூன்ஸ் சேர்ந்த கிடையாது, அவங்க வந்து ஒரு வெளி நபர் அந்த கான்ஸ்டியூன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே போல வந்து லோக்கல் மக்கள் மத்தியில் என்ன கோவம் அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு சாதி நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி கோவம் இருந்தது. அதே மாதிரி பாஜகவோட வேட்பாளர் அந்த இடத்துல ஒரு ஒலிம்பியன் தான், அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பின்னடைவு அமைஞ்சிருக்கு. ஒருவேளை காங்கிரஸ்க்கு வேவான ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா இவங்களாம் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஜீவா. ஓகே, நம்மோட அரங்கத்திலிருந்து திரு ஓம் பிரகாஷ் அவர்கள் வலதுசாரி வந்து இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி பார்க்குறீங்க இந்த முன்னிலை நிலவரங்களை? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹரியானா நம்ம எடுத்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து காங்கிரஸ் கையில் இருந்த எலெக்ஷன் தான். ஆக்சுவலாக 10 வருஷமாக பிஜேபி ஆட்சி இருக்காங்க, அதுக்கு மாதிரி பெரும்பான்மையோட இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சியோட இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கையில் தான் இருந்தது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவ தவிர விட்டதும் காங்கிரஸ் தான் பொறுப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டெல்லியில் நடந்த போராட்டம், ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்டு, அங்கே அக்னிவீர் திட்டம், இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாக ஹரியானாவில் தான் இருந்தது. ஏன்னா ஹரியானா மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தேசியவாதி மக்கள், அவங்க இருக்க அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்மியில் சேர்றதுல அவங்க ஒரு பெருமை மாரி, அது ஒரு ஜாபாகவே நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அக்னிவீர்னு ஒரு திட்டம் வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் மொத்தமாக அவங்க எதிர்க்கல, அது இந்தியாவில் இருக்க எந்த மக்களுமே எந்த யங்ஸ்டர்ஸுமே அக்னிவீர் வந்து மொத்தமாக எதுக்கல, அது எதிர்த்த மாரி ஒரு ப்ரொபகண்டா மாரி வெளில காமிச்சாங்க தவிர அக்னிவீர் வந்து மொத்தமாக எதுக்கல. அக்னிவீரில் என்ன அவங்களுக்கு டிஃபெக்ட் பார்த்தாங்கன்னா அந்த ஏஜ் தான், 21-23 ஏஜ்ல தான் அவங்க வந்து சேரணும்னு சொல்லும்போது இந்த ஏஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு, நாங்கள் பல பேர் எக்ஸாம்ல படிச்சுட்டு இருந்து ஏஜ் இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் ஹரியானா மக்களும் சரி, பல மாநில முதற்கு பீகார் மக்களும் சரி, பீகார் யங்ஸ்டர்ஸ், ஹரியானா யங்ஸ்டர்ஸ் ஆர்மி ஃபீல்டுக்கு அதிகமாக போகிறவங்க வந்து எதிர்த்தாங்க. ஸோ இது வந்து காங்கிரஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே ஹரியானா ஆல்ரெடி நம்ம அக்னிவீர் ஒரு ப்ரொடெஸ்ட் இருக்கு, நம்ம ஃபார்மல் ப்ரொடெஸ்ட், உதாரணம் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ரொம்ப நியர் ஹரியானாக்கும் பஸ். இப்போ அக்னிவீர் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அப்புறம் வந்து பாஜக தங்களுடைய வாக்குறுதிகளை வந்து அக்னிவீருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மைனிங் கார்டாகவும் ஃபாரஸ்ட் கார்டாகவும் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்குறுதி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வாக்குகளை தக்க வைக்கணுங்கிற அடிப்படையில் தான் அது அறிவிக்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக, அது என்னன்னா அதான் சின்ன சின்ன பெரிய பிரச்சனைங்கிறதுனால தான் அறிவிக்கிறாங்க. கண்டிப்பாக அதான் சொன்னீங்க, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல வரேன். அக்னிவீர் மொத்தமாக நாங்கள் தடவை எடுத்துருவோம் அப்படின்னு அவங்க மேனிஃபெஸ்டோ சொல்லலை. அக்னிவீர்லேருந்து முடிச்சுட்டு வெளில வந்தாங்க, அதாவது வந்து 40% யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆர்மியில் செலக்ட் ஆகிடுவாங்க ஃபுல் டைம் ஆர்மியாக, மீதி இருக்க 60% வெளில வரும்போது அவங்களுக்கு வந்து நாங்கள் நிரந்தர வேலையை நாங்கள் கொடுப்போன்னு பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருந்தாங்க, ஹரியானா மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து அக்னிவீரை எடுத்துருவோம், அக்னிவீர் திட்டம் எடுத்துருவோம்னு கூட சொல்லலை. அதில் வந்து ஒரு சின்ன திருத்தம், எந்த ஒரு திட்டம் இருந்தாலும் சின்ன குறைபாடுகள் நிறைபாடுகள் இருக்கும், அதில் ஒரு சின்ன திருத்தம் தான் வச்சாங்க.
ஸோ இந்தமாரி ஒவ்வொரு விஷயம் நம்ம எடுத்து பேசலாம். ஃபார்மர் ஆக்டாக இருக்கும், ப்ரொடெஸ்டாக இருக்கணும், அது பார்த்தீங்கன்னா ஹரியானா வந்து டெல்லிக்கு ரொம்ப நியர், பஸ் பிடிச்சி போகிற தூரம் தான். ஸோ இந்தமாரி விஷயம்லாம் வரும்போது காங்கிரஸ் அது என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது ஒரு நமக்கு வந்து ஈஸி வே, ஓகே இது வந்து ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவே வருது. அவங்க அவங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா, ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ்வாதி கட்சியெல்லாம் கூட்டணி வைக்க வந்தது. ஆம் ஆத்மி அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஆம் ஆத்மி வந்து ஹரியானாவில் வந்து பெரிய பலம் இல்லை, அதனால தான் நாங்கள் கூட்டணி இல்லைன்னு காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஆம் ஆத்மியை பார்த்தீங்கன்னா கோவாலையும் தன்னோட கால் பதத்தை பறிச்சிருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட்ல. ஆனால் பெரிய அளவில் வாக்குகள் வாங்கலை இல்லை, நீங்கள் வாக்குகளே இல்லாத கட்சியோட கிட்டத்தட்ட 6-7 தொகுதியில் அவங்களோட வாக்கு சதவீதம் நல்லா இருக்கு. சார் நம்ம தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா 1% ஓட்டு வச்சிருக்க கட்சியெல்லாம் கூட்டணி வச்சு தான் ஆட்சி நம்ம நடத்துகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே ஆம் ஆத்மி கூட 2024 தேர்தலில் கூட்டணியோட தான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சந்திச்சாங்க. ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் எல்லாமே கூட்டணி காங்கிரஸ் கூட. ஆமாம். ஆனால் இப்போ இந்த நடந்த ஸ்டேட் எலெக்ஷனில் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா INLD JJPலாம் தனியாக இருந்தாங்க, அவங்க கூட பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி தனியாக நிற்கிறாங்க. ஸோ இங்கே என்னன்னா ஓட் ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது வந்து பாஜகவுக்கு இன்னும் பெரிய ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. பாஜக பண்ணது என்ன, மேக்ரோ லெவலில் அவங்க வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் பார்ப்பாங்க. அதில் பார்க்கும் போது என்னன்னா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், பிஜேபி பண்ண ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் போன எலெக்ஷனில் ரொம்ப பின்னடைவு வந்தது காரணம் வந்து ஆல்ரெடி இருந்த எம்எல்ஏஸ்க்கு தான் திருப்பி சீட்டு கொடுத்தாங்க. ஓகே, அது இந்த வாட்டி பண்ணலை. கிட்டத்தட்ட 40 எக்ஸ் எம்எல்ஏஸ் பிஜேபி சார்ந்து 40 எம்எல்ஏஸ் வந்து தனியாக போட்டிட்டாங்க. சில பேர் காங்கிரஸ்க்கு போய் சேர்ந்தாங்க. 15 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. நீங்கள் சொன்ன மாதிரி பழைய 30 பேர்கிட்ட வந்து தனியாக நின்னாங்க. எக்ஸ்எம்எல்ஏஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸாக நின்னாங்க. சில பேர் காங்கிரஸ்க்கு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நிலைமை எப்படி ஆச்சுன்னா, இந்த எதிர்ப்பு ஓட்டி அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஸ்பிளிட் ஆச்சு. அது ஸ்பிளிட் ஆகாமல் காங்கிரஸ் பார்த்துருக்க வேணும். காங்கிரஸ்க்கு என்னன்னா, ஒரு இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீட் கிட்ட ஜெயிச்சிட்டாங்க. அதோட மெத்தன போக்கு தான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் காட்டுது. அது இல்லாமல் அங்கே பிஜேபி பார்த்தீங்கன்னா ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்கும் போதும் சரி, அங்கே வந்து காங்கிரஸ்க்கும் இதுக்கும் பிஜேபிக்கும் மேனிஃபெஸ்டோ நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. காங்கிரஸ் வந்து நாங்கள் 200-2000 கொடுக்குறதுங்க 2100 கொடுக்குறது அது எல்லாமே ஒரு ஈக்குவல் வச்சுக்கோங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே 2 லட்சம் பீப்புளுக்கு வேலை கொடுக்கும் பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் கிட்டத்தட்ட 25 நகரங்களை வந்து ஐடி நகரமாவோ இண்டஸ்ட்ரியல் நகரமோ எடுத்துட்டு வந்து அதன் மூலியமா நாங்க வேலை கொடுப்போம் அப்படி ஒரு கிளியர் கட் ஆஃப் கொடுக்கறாங்க. கிளியர் பாயிண்டா விரிச்சு காட்டுறது. ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும்போது வேலை வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம் வேலை வாய்ப்பு. அது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறதுனால மக்கள் வந்து பெருசாக யாரை நம்புறாங்கன்னா பிஜேபி நம்பிட்டாங்க. ஸோ மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், அவங்க வந்து கிரவுண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், மைனூட் லெவலில் அவங்க பார்த்த ஒவ்வொரு தொகுதியிலுமே எந்தெந்த கேண்டிடேட்ஸ். முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹரியானா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொரு தொகுதியும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் கேம் தான். ரெண்டு கட்சியிலுமே வந்து இண்டிபெண்டன்ஸ் அதிகமாக கொடுக்கல, வாய்ப்பு இண்டிபெண்டன்ஸ் இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாட் சமுதாய மக்கள் வந்து ஓட்டோட கொஞ்சம் ஸ்பிளிட் ஆச்சு. ஓகே, அதோட மெயின் ஒரு தாக்கம் தான் பிஜேபி இங்கே வெற்றி அடைந்தது. ஒரு 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஓகே பார்ப்போம், ஏன்னா இன்னும் சில ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் வாக்கு எண்ணிக்கை வந்து போகணுங்கிறதா பலரும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கரெக்ட், ஆனால் 46ன்றது ஒரு மேஜிக் நம்பர் அங்கே. ஆனால் அந்த 46 தாண்டி 49 போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவை அந்தமாரி மற்ற சின்ன சின்ன கட்சி அங்கங்கே ஓட் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி அங்கே வர்றது ஹரியானா வரது இதுதான் கன்ஃபார்ம் தான். ஓகே, திரு சஞ்சீவ் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு, அது நம்ம அப்படி எடுத்துக்கலாமா இல்லை இன்னும் இன்னும் காத்திருக்கணுமா? இல்லை இன்னும் எங்களை எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் படி பார்த்தீங்கன்னா இன்னொரு 5-6 ரவுண்டு போயிட்டு இருக்கு. ஒரு சில சீட்ல 7 ரவுண்டு போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க 48 இருக்காங்க, இவங்க 36 இருக்காங்க காங்கிரஸ் இப்பொழுதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்களே, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ், இவங்க வந்து பெருசா இந்த தேர்தலில் ஒரு ஈடுபடாத INLD PSP அலைன்ஸ், அதே போல JJP அண்ட் இந்த ஆசாத் பார்ட்டியோட அலைன்ஸ் பெருசாக ஈடுபடாதுன்னு நினைச்சாங்க. பட் இந்த எலெக்ஷன்ல வந்து நிறைய ஒரு ஓட் கட்டராக செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் ஜீவா. ஏன்னா அதுதான் காங்கிரஸ்க்கு பெரிய ஒரு லாஸா இருக்கு இந்த நேரம் பார்க்கும்பொழுது. இப்ப இருக்க அந்த ஓட்டர் பார்க்கும்பொழுது யாரும் எதிர்பார்க்கல. அதாவது இந்த தேர்ட் பார்ட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 குழு கன்ஃபைன் இருவாங்கன்னு நினைக்கும் போது இப்ப 17% எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்களால பெரிய ஒரு காங்கிரஸ் பாதிப்புன்னு சொல்லணும் ஜீவா. அதுலதான் தவறிட்டாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறார் அவரு, ஓம் பிரகாஷ் அவர் சொல்றாரு. காங்கிரஸ் அதை வந்து ஜட்ஜ் பண்ண தவறிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கூட்டணி வச்சிருக்கணும். 2024 தேர்தலில் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணியை போட்டு தான் வந்து ஹரியானா தேர்தலாம் சந்திச்சாங்க. ஆனால் இதுலேயும் வந்து எங்களுக்கு வேணாம், நாங்கள் தனிப்பெரும்பான்மையோட வந்துருவோங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இல்லை ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆம் ஆத்மி ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. இப்போ மற்ற பார்ட்டிஸ் இருக்காங்க ஜேஜேபி மாதிரி பார்ட்டிஸ் வந்து காங்கிரஸோட அலைனருக்கு தயாராக இருந்தாங்க. பட் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல் ஏற்றுக்கல பெருசாக. அவர் சொன்ன மாதிரி தோழர் சொன்ன மாதிரி லோக்சபா எலெக்ஷனில் அவங்க கிடைச்ச கான்ஃபிடன்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஏன்னா அதோட வெளிப்பாடு தான் இப்போ வந்து எந்த எலெக்ஷனோடய மற்ற எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்கல. ஜேஜேபி வந்து இவங்க தேர்தல் தான் இருந்தாங்க காங்கிரஸோட.
கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து இப்படி இல்லை. ஏன்னா அவங்க நினைச்சது வந்து இந்த எலெக்ஷன் ஒரு பைபோலர் எலெக்ஷனா இருக்க போகுது, வெள்ளி காங்கிரஸ் பிஜேபியா இருக்க போகுது, தேர்ட் பார்ட்டிஸ் இண்டிபெண்டன்ஸ் பெருசா ஒரு ரோல் இருக்காதுன்னு நினைச்சாங்க. பட் இப்ப வந்து அவங்க பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹரியானால சிர்சா ஹிசார் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க பாதிப்பை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியும் ஜீவா. ஓகே, அதை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ஓட்சார் பார்க்கும்போது பாஜக 39.07% தான் இருக்குது. அதே போல் காங்கிரஸ் கட்சி பார்க்கும்போது 40.30 ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்க. ஆனால் சீட்டில் வந்து காங்கிரஸ் கம்மியாக இருக்காங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பல்வேறு மாநிலங்கள் இந்த மாதிரியான ரிசல்ட் பார்த்துருக்கோம். கேப் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே வருது ரெண்டு கட்சிகளுக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடி பார்க்கும்போது காங்கிரஸுடைய ஓட் பர்சன்ட் ஓட் ஷேர் வந்து 42, பாஜக வந்து 37 தான் இருந்தது. இப்போ அந்த கேப்பும் க்ளோஸ் ஆகிட்டே வருதுனால வந்து அவர் சொன்ன மாதிரி ஒன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட 30 வந்து இன்னும் 2000 தான் மார்ஜின் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். எக்ஸிட் போல்ஸ் வந்து மறுபடியும் ஒரு பொய்யான எக்ஸிட் போல்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் தற்போது எழுதிட்டு வராங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரும் ஹரியானும் அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிருக்கு மாறிடுச்சா? ஆமா ஆமா. ஏன்னா எந்த இப்ப கிட்டத்தட்ட 90% ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் ஆக்சிஸ் மைண்டியா சி ஓட்டர்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் கூட இந்த வாட்டி டவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா போன வாட்டி டவர் பண்ணாங்க லோக்சபா எலெக்ஷன்ல, அதனால இந்த வாட்டி சரியா கொடுப்பாங்க, சரியான சர்வே எடுத்து கிரவுண்ட் ஸ்டடி பண்ணி கரெக்டான அவுட் புட் கொடுப்பாங்கன்னு மக்கள் நம்பினாங்க. பட் இந்த வாட்டியும் அது கிட்டத்தட்ட போயிட்டு போச்சுன்னு சொல்லணும் ஜீவா. ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தொடர்பாக திரு ஓம் பிரகாஷ் அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட வரேன். சஞ்சீவ் சார், எப்படி பார்க்குறீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு அரசினுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் 370 வந்து நீக்கப்பட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பாஜக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் நம்பர்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நம்பரில் பார்க்க முடியுது. அது எப்படி நம்ம பார்க்கலாம் சார்? சார், ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி தனித்து நிற்குது. எந்த கட்சியுமே சின்ன கட்சி கூட கூட்டணி கிடையாது. வேற காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கட்சி கூட்டணியோட நிற்கிறாங்க. இங்கே ஜம்மு காஷ்மீர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 90 வந்து 67 தான் பிஜேபி நிற்குது. ஓகே, மீதி சீட்டில் பிஜேபி நிற்கவே இல்லை. அது காரணம் வந்து அங்கே நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனாலவே அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு கேண்டிடேட் ஜெயிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்தமாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹரியானா பார்த்து ரிசல்ட் போய் பிஜேபி கையில் தான் போயிட்டு இருக்கு. சரி, ஜம்மு காஷ்மீர் கூட ஒரு காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிகமான நம்பர் இருந்தாலும் கூட அதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தேசிய மாநாடு கட்சி என்ன முடிவு பண்ண போகுதுன்னு இருக்கு. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஒரு 35 கிட்ட பிஜேபி நெருங்கிட்டாங்கன்னா அங்கே வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சியில் வந்து தேசிய மாநாடு கட்சி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இல்லை, அவங்க எலெக்ஷன் வந்து காங்கிரஸோட தானே காங்கிரஸோட நிற்கிறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய அங்கே ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனதான் சிஎம்மா ஒருத்தர் இருந்தாலும் அங்க இருக்க கவர்னர் தான் எக்ஸ்ட்ரா பவர் ரோல். சோ அப்படி இருக்கும்போது இது தேசிய பார்ட்டி தேசியமா இந்தியாவை யார் ரூல் பண்றாங்களோ அந்த கட்சி கூட இருக்கிறது தான் அங்க இருக்க ஒரு மாநில கட்சி விரும்புவாங்க. சோ பவர் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஜம்மு காஷ்மீரும் கூட எப்பவுமே பிஜேபி கை போறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஜம்மு காஷ்மீர்ல 28 இப்ப லீடிங்ல இருக்காங்க. அந்த 28 ஜம்மு காஷ்மீர் பிஜேபிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அங்க வந்து யார் அப்துல்லாவும் ஃபரூக் அப்துல்லா அவர்களும் பாஜக வந்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தன்மையை வந்து சிதைச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி கூட போவாங்க அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்ததாக வந்துடுது. எப்படி கூட்டணி போவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா பிடிபிங்கிற ஒரு கட்சி வந்து இவ்வளோ பெரிய தோல்வியை கண்டதுக்கு காரணம் பாஜக அப்படிங்கிற அந்த விமர்சனமும் வைக்கப்படுது. ஸோ எப்படி வந்து தேசிய மாநாட்டு கட்சி போவாங்க அப்படிங்கிற பார்வை இருக்கு. அதான் காங்கிரஸை விட ஒரு நம்ம ஒரு 102 வந்து பிஜேபி எக்ஸ்ட்ரா எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பிஜேபி கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இது கண்டிப்பாக நடக்குமான்னு தெரியல, ஆனால் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பவர் அப்படிங்கிறது. ஆமாம், கண்டிப்பாக திட்டங்கணும் இருக்கும், கண்டிப்பாக திட்டம் இருக்கும். ஒரு ஒரு கட்சி அரசியல் கட்சி வந்து ஃபுல் பவர் தன்னோட கையில் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எந்த ரூட்லனாலும் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன ஒரு பெரிய இலக்குனா பவர் வந்து கையில் எடுக்கணும். அது எந்த ரூட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஜாதவன் பேதன் எல்லா பவரும் எல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி அவங்க கையில் பவர் எடுத்துப்பாங்க. அந்த ரூட்டில் தான் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி 28 முன்னாடி வந்திருக்கு முன்னிலையில் இருக்குன்னா அதே பெரிய விஷயம் தான். அது அவங்களுக்கு ஒரே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் ஒருத்தருக்கும் எதுவுமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பின்பம் தான் இந்தியா ஃபுல்லாகவே இருந்தது. ஜெயிக்க மாட்டாங்கிறத தாண்டி நாங்கள் இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கோம். ஆமாம், காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வந்திருக்காங்க, எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் கூட இது ஒரு ஒரு பிரச்சாரமாக என்னென்னா ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடும். ஏன்னா அது காரணம் 370 நீங்கள் சொன்ன மாதிரி 370 ஆர்டிகல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து மொத்த ஜம்மு காஷ்மீர் மக்களும் எதிர்க்கிறாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு செஞ்ச ஒரு தவறு அநியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்தது. அப்படி தவறு அநியாயம் இருந்தால் காங்கிரஸ் ஃபுல் ஃபிளெஜில் 90-80 அவங்க வச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி அடிக்கல, இருந்த கூட்டணியும் பலமான கூட்டணியும் அவங்களுக்கு. அப்படி அடிக்காத போது 370 ஆர்டிகல் எடுத்தது வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல விதத்தில் தான் பார்க்குறாங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகே, திரு சஞ்சீவ், இந்த கருத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா ஓம் பிரகாஷ் அவர்களுடைய கருத்தில்?
இல்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, என்சி வந்து பாஜகவோட போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. ஓகே, சோ அவங்க ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிபி தான். ஏன்னா நேத்து ரெண்டு நாள் கடைசி ரெண்டு நாள் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிடிபி லீடர்ஸ் ஓப்பனாவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க ஒருவேளை அவங்களுடைய மெஜாரிட்டி கம்மி ஆச்சு அப்படின்னா நாங்க ஆதரவு கொடுப்போம் ஆட்சிக்கு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே ஏஜென்சி ஒண்ணு சேர்ற மாதிரி கிட்டத்தட்ட, ஏன்னா பிடிபி காங்கிரஸ் ஒன்னா இருந்திருக்காங்க, எம்டி காங்கிரஸ் வந்து அலையன்ஸ் முன்னாடி இருந்திருக்கு. இப்ப இந்த மூணு பேர் சேர்ந்து வந்து ஒரு அலையன்ஸ் வருதுன்றது பாஜகவை டு கீப் அவுட் ஆஃப் த பே. சோ அது வந்து அவங்களோட கண்டிப்பா ஒரு பெரிய டிசிஷனா இருக்கும். அதே மாதிரி வந்து பிரகாஷ் சொன்னார் இந்த மாதிரி எம்டி வந்து பாஜக போக வாய்ப்பு இருக்குன்னு, அது வந்து ரெண்டு பேருக்கும் சூசைட் மிஷன். ஏன்னா பாஜக வந்து கண்டிப்பா எம்டியோட போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வாக்களித்த ஜம்முல இருக்கக்கூடிய மக்கள், அத 43 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து They want a Hindu chief minister. அவங்க வந்து பாஜக போய் உமர் அப்துல்லாவோட சேர்ந்து உமர் அப்துல்லா முதலமைச்சர் ஒரு முஸ்லீம் வந்து முதலமைச்சர் ஆக்குறது வந்து சஞ்சீவ் நீங்க தொடரலாம் உங்களுடைய கருத்துக்கள். அதான் நான் சொன்ன மாதிரி என்சி வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது காஷ்மீர் மக்கள், அதாவது என்சிக்கு வாக்களிச்ச காஷ்மீர் மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சூசைட் மிஷன் அவங்களுக்கு, ஏன்னா ஒரு 2 days முன்னாடி இன்டர்னல் மீட்டிங்ல உமர் அப்துல்லா சொல்லியிருந்தாரு கண்டிப்பா பாஜகோட கூட்டணி வைக்க மாட்டேன், ஏன்னா அது ஈக்குவல் டு சூசைட் மிஷன். அதே போல இந்த பக்கம் பாஜக கூட பார்க்கும்போது ஜம்முல வந்து பாஜகவுக்கு வாக்களிச்ச மக்கள் வந்து தே வாண்ட் டு சீ எ ஹிந்து அஸ் சீஃப் மினிஸ்டர் நாட் எ முஸ்லிம். ஓகே, அதனால பாஜக போய் என்சியோட கூட்டணி வச்சு உமர் அப்துல்லா சீஃப் மினிஸ்டர் ஆக்குறது பாஜக வாக்களிச்ச விரும்ப மாட்டாங்க, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா இருந்து போயிடலாம் சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுவாங்க. இப்போ இது இல்லாமல் வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த பிடிபி அப்படிங்கிற கட்சி வந்து பெரிய அளவிலான வெற்றியே கிடையாது. மெஹபூபா முஃப்தி வந்து இந்த முறை தேர்தலில் கூட போட்டியிடலை, அவங்களுடைய மகள் வந்து தோல்வியை தழுவிருக்காங்க, தற்போது அந்த ட்விட்லாம் போட்டிருக்காங்க, இந்த முடிவுகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், மக்களுடைய முடிவை ஏற்றுக்கிறோம் அப்படின்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த முறை பாஜகவோட தான் கூட்டணியை வச்சு அங்கே வந்து ஒரு ஆட்சியில் இருந்தாங்க பிடிபி, ஆனால் இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து பிடிபி சந்திச்சிருக்காங்க, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதான் சொல்றேன்னா இப்ப என்சி வந்து பாஜக கூட்டணி வச்சுன்னா அதே நிலைமை அடுத்த வாட்டி அவங்களுக்கு ஏற்படும். அதான் நான் நண்பர் ஓம் பிரகாஷ் சொல்ல விரும்புறேன். சோ பிடிபி எனக்கு என்ன ஃபேஸ் பண்றாங்களோ அதே தான் என்சி அடுத்த தேர்தல ஃபேஸ் பண்ணுவாங்க, அதனால கண்டிப்பா அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. என்னதான் பிஜேபி வந்து அடுத்த லெவலில் பிரெஷர் கொடுத்தாலும் இன்னும் வந்து ஸ்டேட்ஹுட் கொடுக்கல, மாநில உரிமை கொடுக்கல, கண்டிப்பா பாண்டிச்சேரியில் என்ன நடந்தோ கிரண்பேடி வச்சு என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் கண்டிப்பா பாஜக அங்க இருக்கக்கூடிய அந்த லெப்டினர் துணை நிலையாளர் வச்சு எல்லாம் பிரச்சனை கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கான ரைட்ஸ் கண்டிப்பா இருக்காது, இருந்தாலும் வந்து என்சிக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா இப்போ மெஜாரிட்டி வந்துருச்சு. இப்போ என்னன்னா பிஜேபி பிளான் பிலாம் வச்சிருந்தாங்க, ஒரு 5 நாமினேட்டட் எம்எல்ஏஸ் போட்டு மெஜாரிட்டி நம்பர்ஸ் வந்து 45-48 இன்க்ரீஸ் பண்ணுவோம், அது வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. பட் அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாம கிட்டத்தட்ட தனியா வந்து 48 சீட்டை எடுத்துட்டாங்க. அதனால இப்போ அந்த டாக்ஸ்க்கான நேரமே கிடையாது நினைக்கிறேன், பாஜக பிஜேபி என்சி வந்து ஒன்னா போறதுக்கான அவசியமே இப்போ இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஓகே, எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்கு வந்து மாறுபடுறாரு, 2 தொகுதிகளில் பாஜக தற்போது வெற்றி பெற்றிருக்காங்க. அதான் சார், இது என்னென்னா கண்டிப்பாக அவங்க போகிறப்போ அந்த தேசிய மாநில கட்சி வந்து கண்டிப்பாக பிஜேபி கூட அலைன்ஸ் வைப்பாங்க சொல்றது வந்து நானும் உறுதியாக சொல்லலை, ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் அரசியல் பேச்சு வந்து அப்படி இருந்தது, அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது தான் அப்துல்லா வந்து அவர் சொன்னார், நாங்கள் அப்படி போக மாட்டோம், அது எங்களுக்கு கொள்கைக்கு மாறு, அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. ஆனால் போகிறதுக்கு என்னென்னா பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் சீட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக குரூஷியலாக இருக்குது, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் ரொம்ப இல்லை, 1 or 2 சீட்ஸ் இருக்கும்போது அப்படி போக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ரிசல்ட் இன்னும் நம்மளுக்கு இன்னொரு 2 o'clock வரைக்கும் இருக்கும், அப்போ தான் தெரியும் ரிசல்ட்ஸ் என்னென்னு. ஸோ அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன இது இருக்கும். ஆனாலும் கூட இவங்க சப்போஸ் பிஜேபி எதிர்கட்சியாக உட்காந்தா கூட, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எதிர்கட்சியாக உட்காந்தா கூட, அது அவங்களுக்கு பெரிய வெற்றி தான், அப்படிதான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர இது பெரிய தோல்வியா மக்களிடையே போய் சேர. ஜம்மு காஷ்மீர்லயே பிஜேபி எதிர்கட்சி பெரிய உட்காந்துட்டாங்க, அவங்க பலத்தை காட்டிட்டாங்கன்னா இந்தியா ஃபுல்லா பேசும் போல வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தோல்வின்றது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு மத்த எலெக்ஷன் வருது பாத்தீங்களா, அதுக்கு ஒரு வந்து வெற்றி முகமா இது அமையும் கண்டிப்பா. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு ஹரியானால வந்து வர்றது வேற மாதிரி பார்க்கப்படும், ஜம்மு காஷ்மீர்ல வரக்கூடிய முடிவுகளும் வேற மாதிரி பார்க்கப்படும். ஹரியானால வந்தா உங்களுக்கு மகாராஷ்டிரா வந்து எளிமையா இருக்குங்கிறீங்களா? இல்ல, ஹரியானா வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால வந்து பிஜேபி வரவே வராதுன்னா எக்ஸிட் போல் எல்லா அரசியல் விமர்சகரும் எல்லாமே சொல்லிட்டு இருந்தது, அது எல்லாமே எதிர்பார்த்தது அதுதான். ஆனால் கண்டிப்பாக உள்ள நடந்த சின்ன சின்ன கேல்குலேஷனால ஹரியானா கண்டிப்பாக பிஜேபியில் வெற்றி பெறும் நான் சொல்லிட்டு இருந்தேன் மற்ற நியூஸ் சேனல்ஸில். அதேமாதிரி ஹரியானாவில் பிஜேபி வெளில ஆட்சிக்கு வருது. சப்போஸ் ஹரியானாவில் பிஜேபி தோத்திருந்தா எதிர்கட்சியாக வந்திருந்தாங்கன்னா இதோட தாக்கம் வந்து கண்டிப்பாக மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருந்திருக்கும், ஏன்னா மகாராஷ்டிரா கூட்டணியே பெருசாக அமையல காங்கிரஸ்க்கு. அந்தமாதிரி இருக்காங்கல்ல, நேற்று கூட 3rd கட்ட
பேச்சுவார்த்தை ஆனாலும் கூட ஒரு மனதளவு தோல்வி எடுத்துப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் வின் பண்ணி காமிச்சிருந்தா அதோட இம்பாக்ட் வந்து குளோபலா வந்திருக்கும். ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி வின் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எல்லா பேச்சுமே அடிச்சு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற அந்த பார்வை இருக்காதா? இல்ல ஜம்மு காஷ்மீர் அதான் சொல்றேன், 28 சீட் ஜெயிச்சதே யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஓகே, இல்ல ஜம்மு காஷ்மீர் நம்ம ஆட்சியை பிடிக்கணும், 370 பிறகாக மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க அப்படிங்கறதுதான் அமித்ஷா உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்கள் அரசியல் கட்சியில இருக்காங்க, அப்படி அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிதான் கொடுப்பாங்க. சரி சரிங்களா. ஆனா என்னன்னா 28 சீட் அவங்க முன்னிலை வந்ததே வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது அது சப்போஸ் அங்க பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தா அது ஒரு பெரிய குளோபல் சக்சஸா வந்திருக்கும். ஆனா இப்ப அங்க தோல்வி இருந்து மனதளவுல பிஜேபிக்கு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த தாக்கத்தால கண்டிப்பா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ஒரு பெரிய வெளிப்பாடு வந்து அவங்க மேக்ரோ லெவல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த ஹரியானா எலெக்ஷன் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கையில இருந்த எலெக்ஷன் தான். இது முக்கியமான இதுனா எம்பி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை இல்ல காங்கிரஸ்க்கு, அது சாரி பிஜேபிக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஹரியானா எலெக்ஷன்ல இன்னும் போக்கஸ் பண்ணாங்க. சோ இவங்க வந்து காங்கிரஸ் பாத்தீங்கன்னா சின்ன வெற்றியா பெரிய வெற்றியா எடுத்துட்டு தலகணம் வந்ததுனால அவங்க வந்து மற்ற எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ண விட்டுறாங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம், மாறிடுச்சு நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு. ஆனால் பிஜேபி இப்படி கிடையாது, ஒரு சின்ன தோல்வியும் பெரிய தோல்வியை எதிர்த்து அதுக்கடுத்து வர எலெக்ஷன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு. சார் பிரகாஷ் சார், தொடர்ச்சியாக வந்து பல ஒலிம்பிக் போட்டியாளர்கள் எல்லாத்தையும் வந்து எல்லா கட்சியும் வந்து கலந்துரைக்கிட்டு வந்துருக்காங்க, இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? இவரை பார்த்தீங்கன்னா இதுவுமே காங்கிரஸ் வந்து தவறாக கையாண்டிருக்காங்க. இவரை வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக இந்தியா ஃபுல்லாக வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ரொம்ப பெரிய பேசும் பொருளாகவே இருந்தது. சரி, அப்படி இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா இவரை ஒரு கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காங்க. சரி, இவர் கேண்டிடேட்டாக அறிவிக்காமல் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கராக ஹரியானா ஃபுல்லாக சுற்றி இவரை பேச வச்சிருந்தா, ஈவன் தோ ஹீஸ் அ கேண்டிடேட், அவர் பேசியிருப்பாரு பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. சரி, ஆனால் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கராக ஹரியானா ஃபுல்லாக இவர் பிரச்சாரம் பண்ண வச்சிருந்தா அங்கே இருக்க இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய தாக்கமாக வந்திருக்கும். சரி, ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்த வேண்டியது, ஒரு சின்ன இடத்துல அவங்க முடிச்சுட்டாங்க. சரி, ஸோ இதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் அவரோட வெற்றி வந்து இந்த எந்தளவுக்கு உறுதியாகும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு தான் இப்போ இருக்க கலைநிலவரம் இருக்குது. ஏன்னா சம்திங் 35 ஓட்டில் தான் அவர் லீடிங்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவர் வந்து பெரிய ஆயுதமாக பயன்படுத்திக்கலாம் ஸ்ல வீடரை பயன்படுத்தாத காங்கிரஸ் கட்சியுமே பல தவறுகள் செஞ்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தர் சம்பந்தமே ரொம்ப அதிகமாக இருக்க 20% கிட்ட இருக்காங்க. ஓகே, ஹரியானாவில் அவங்க எல்லாமே முழுவதாக காங்கிரஸை நிராகரிச்சிருக்காங்க தான் நம்ம இந்த எலெக்ஷன் முடிவாக நம்ம தெரிய வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நம்ம உடன் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் வந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அரவிந்த் குணசேகரன், எப்படி பார்க்குறீங்க இரண்டு மாநில தேர்தல் முடிவுகளும் வந்து எக்ஸிட் போல் விட வேறுபட்டு இருக்கு? முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் தொடர்பான முடிவுகள் எப்படி பார்க்கலாம் நம்ம? எக்ஸிட் போல் முடிவுல பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு இழுபறி நிலை நீடிக்கும்னு எக்ஸிட் போல் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஹரியானா பார்த்தீங்கன்னா ஹரியானா காங்கிரஸ் வந்து கம்ஃபர்டபுளா வந்து குறைந்தபட்சம் ஒரு 55-60 இடங்கள் வெற்றி பெற்று ஈஸியா ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கறத எக்ஸிட் போல் நம்பர் சொல்லியிருந்தாங்க. இங்க அது அப்படியே மாறி வந்திருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸும் அதே போல காங்கிரஸ் கூட்டணியும் ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு 50 இடங்கள் பிடித்து ஆட்சி அமைப்பதற்கான அங்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனா ஹரியானால பொறுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் வந்து எப்படியாச்சும் ஒரு 55 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் எக்ஸிட் போல் நம்பர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா பிஜேபி க்ளோசர் டு 50 இருக்கு, காங்கிரஸ் வந்து 48 வர்றதுக்கே இன்னும் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. சோ இது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஒரு லெசன் ஹரியானா ஸ்டேட்ல. ஏன்னா ஒண்ணு புபேந்திர ஹுடா தீபேந்திர ஹுடா இரண்டு தலைவர்கள் மேல ஓவரா ரிலே பண்ணது ஒரு காரணமா ஒரு ஒரு பிரச்சனையா போயிருக்குமாங்கிற ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா ரெண்டு பேருமே ஜாட் தலைவர்கள், எனவே முழுமையா ஜாட் கட்சியா தங்களை சித்தரிச்சு இந்த தேர்தலை சந்திச்சனாலதான் ஓபிசி வாக்குகள் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு இருக்கு. மொத்தமுள்ள 17 தலித் ரிசர்வ் சீட்ஸ்ல 17 10 காங்கிரஸ் முன்னிலையில இருக்காங்க, 7 தான் பிஜேபி முன்னிலையில இருக்காங்க. சோ இது வந்து ஆன்டி ஜாட் ஓட்ஸ் வந்து பிஜேபி கன்சாலிடேட் ஆயிருக்கு, குறிப்பா ஓபிசி வாக்குகள் பிஜேபிக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கிறாங்க. அப்படின்னா காங்கிரஸ்க்கு இங்க ஒரு பின்னடைவு இருக்கிற மாதிரி தெரிகிறது. 2014 வந்து இதே மாதிரி நான் ஜாட் ஓட்ஸ் வச்சுதான் வந்து பாஜக வந்து ஆட்சி அமைச்சாங்க. அந்த நான் ஜாட் ஓட்ஸ் வந்து அப்படியே 10 ஆண்டுகளா வந்து பாஜகிலிருந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது ஏன் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளாகவும் காங்கிரஸ் அதே புபேந்திர ஹுடா மட்டுமே முகமா வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆன்டி ஜாட் நான் ஜாட் ஓட் ஆன்டி இல்ல நான் ஜாட் ஓட்ஸ் வந்து பிஜேபி பக்கம் கன்சாலிடேட் ஆகிறாங்க. குறிப்பா ஜாட்டே மூன்று கட்சிகளா பிரிஞ்சிருக்காங்க. ஒன்னு
காங்கிரஸ் ஜாட் முகமா இருக்காங்க. பூபேந்திர குண்டா காங்கிரஸ்ல மூத்த தலைவர், அவர் மட்டுமே முகமா இருக்காரு. குமாரி செல்ஜா, ரஞ்சித் சிங் சுர்ஜேவாலாம் இருந்தாலும் பூபேந்திர குண்டா அளவுக்கு ஒரு 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 பாப்புலரான ஒரு ஒரு பாப்புலரான லீடர் காங்கிரஸ் இல்ல. ஒண்ணு. இரண்டாவது INLD, அதே மாதிரி JJP, இந்த இரண்டு சௌதாலா ஃபேமிலி, இந்த மூன்று கட்சிகளையுமே ஜாட் ஓட்டுகளை மட்டுமே பிரிக்கிறாங்க. மூன்றுமே ஜாட் கட்சி, ஜாட் தலைவர்களை கொண்ட கட்சியாக இருக்கிறது. பாஜக மட்டும்தான் இதை சரியாக புரிந்து கொண்டு ஓபிசி வாக்குகளை கட்டமைத்து இந்த தேர்தலை, கடந்த இரண்டு தேர்தலை போல இந்த தேர்தலையும் கட்டமைச்சு வந்திருக்காங்க. சோ காங்கிரஸ் இந்த தேர்தலை மூன்று முக்கிய கோரிக்கைகளை வச்சு இந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஒண்ணு, ராணுவ வீரர்கள் அக்னிபத் பிரச்சனை தொடர்பாக ராணுவ வீரர்கள் அந்த பிரச்சனை, இரண்டாவது விவசாய பிரச்சனை, மூன்றாவது மல்யுத்த வீரர்கள் பிரச்சனை. இந்த மூன்றுமே ஒரு ஒரு விவாத பொருளாகவும் பிரச்சார பொருட்களாகவும் காங்கிரஸ் எடுத்துட்டு போயிருந்தாலும் பாஜக இந்த அமைப்பு, அதாவது சமூக அமைப்புகளை ஓபிசி மூலியமாக இதை ஒரு ஒரு அந்த ஒரு ஃபேப்ரிக் கட்டமைச்சு இந்த தேர்தலை சந்திச்சு ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் தெரியும். ஓகே, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நேற்று வரைக்குமே வந்து இரண்டு மூத்த தலைவர்களுக்கிடையே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளா இருக்குலாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த பிரச்சனையை சரி செஞ்சிருக்கணுமோ ஹரியானால? ஹரியானால குடாச மட்டுமே ரிலே பண்றது தாண்டி மற்ற சமூகத்தையும் கொஞ்சம் உள்ள தலைவர்களை உருவாக்கி இருந்தா காங்கிரஸ்க்கு இந்த ஒரு பின்னாடி வந்திருக்குமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அங்க இருக்கிற மூத்த தலைவர் குடாச, குடாச மட்டுமே தான் வச்சு காங்கிரஸ் தேர்தல் சந்திக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தாங்க. அதை தாண்டி ஓபிசி தலைவர்களையும் காங்கிரஸ் வளர்க்கவில்லை, அதுதான் இந்த ஒரு தொய்வுக்கு காரணமா இருக்கிறதா தான் தெரியுது. பட் அகேன், இப்ப ஆல்மோஸ்ட் 35-36% ஓட்ஸ கவுண்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்பர்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இது வந்து பிஜேபி மீறி மீறி போனா காங்கிரஸ்க்கு நோய் 2-3 சீட்டுகள் வரும். காங்கிரஸ் 40 சோடும், பிஜேபி 45 தாண்டும், 46-47 சீட்டுல போவாங்களே தவிர இந்த நம்பர்ஸ் டிராஸ்டிக்கா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இனிமேல் இருப்பதற்கான வாய்ப்பு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எதிர்பார்த்ததுதானா? ஏன்னா பாஜக வந்து 370 ரத்து செஞ்சதுக்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெறுவோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து நாங்க அங்க முதலீடுகளை தாண்டி வளர்ச்சிக்காக வந்து பண்ணிருக்கோம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கொண்டா இந்த கூட்டணி, காங்கிரஸ் NCC கூட்டணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா பாஜகவுக்கு ஜம்மு காஷ்மீர்ல ஏன் பின்னாடினா, ஜம்முல பாஜக வந்து ஒரு முழுமையான கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் பாஜகோட எண்ணமா இருந்துச்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்த ஸ்டேட்டை உடைச்சு அது யூனியன் டெரிட்டரியா மாத்தி அதே மாதிரி இங்க டீலிமிடேஷன் பண்ணி ஜம்முவோட சீட்ஸ் அதிகரிச்சிருந்தாங்க. காஷ்மீருக்கு எந்த அளவுக்கு சீட்ஸ் இருக்கும், 45 சீட் காஷ்மீர்னா 45 சீட் ஜம்முங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க, ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல கொண்டு வந்திருந்தாங்க. காரணம் என்னன்னா, ஜம்முல அதிக சீட்டை ஜெயிக்க முடியும், அது மூலியமா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். பட் அப்படி இருந்தும் ஜம்முல ஒரு கிளீன் ஸ்வீப் பாஜகனால கொடுக்க முடியல. Article 370 அப்கிரேட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க, பட் ஸ்டில் ஜம்முல பாஜக எதிர்பார்த்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாஜக அங்க கிடைக்கல. சோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஜம்முல பாஜகக்கு பெரும் பின்னடைவு. ஹரியானாவை எடுத்துக்கொண்டோம்னா காங்கிரஸ்க்கு ஒரு பெரும் பின்னடைவு தான். ஏன்னா 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியில் இருந்தும் பாஜகவை அப்புறப்படுத்த முடியவில்லை என்றால் காங்கிரஸ் வந்து இட்ஸ் டைம் ஃபார் காங்கிரஸ் டு கோ பேக் டு டிராயிங் ரூம். குட்டாச மட்டுமே ரிலே பண்ணி ஒரு எலெக்ஷனை சந்திச்சா ஒரு சமூகத்திற்கான எலெக்ஷனா மாறுதுங்கிறது தான் பிரச்சனை. ஓகே, PDP-னுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி எப்படி பார்க்கலாம்? ஏன்னா கடந்த முறை அவங்களும் பாஜகவும் தான் கூட்டணியில் இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க. PDP-னுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? PDP எப்படின்னாங்க, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான பொலிட்டிக்கல் லைன் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி. NCC பாத்தீங்கன்னா கொஞ்சம் சென்ட்ரல்ல இருந்து பிளே பண்ணுவாங்க. இந்த காஷ்மீரியத் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாலஜியில PDP வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனா அவர்களை விட இன்னமும் எக்ஸ்ட்ரீமா ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய பல இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் அங்க வந்துட்டாங்க. ரெண்டாவது போலரைஸ்டு எலெக்ஷன், இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்க போறா? ஏன்னா ஒரு 10 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் 8 ஆண்டு காலமா 6 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர்ல எலெக்ஷன் நடக்குது. ரொம்ப 10 ஆண்டு காலம் நினைக்கிறேன். 2014 அப்புறம் 2015 அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல எலெக்ஷன் நடந்த மாதிரி தெரியல. சோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கிறது. சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும், எது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என காஷ்மீர் மக்கள் முடிவெடுத்து வாக்களித்ததாக தான் தெரியுது. இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இந்த தேர்தல் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் வந்து NCC ஆப்போசிட்டா போகும். நம்ம இது ஏன் தோணுது, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துச்சுன்னா, கடந்த லோக்சபா எலெக்ஷன்ல இன்ஜினியர் ரஷீத் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டா அவர் வந்து இத்தனைக்கு யூஏபிஎல அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கக்கூடியவர், அவர் ஜெயில இருந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கிறாரு. உமர் அப்துல்லா, NCC-யோட தலைவர் உமர் அப்துல்லாவை தோக்கடிக்கிறாரு இன்ஜினியர் ரஷீத். அதனாலதான் மீண்டும் காஷ்மீர்ல வேலியில வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து
ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டா இருப்பாங்க. காங்கிரஸ் என்சி கூட்டணிக்கு ஸ்பாயில் ஸ்போர்ட்டா இருப்பாங்க. சோ இதனால காங்கிரஸ் என்சியோட ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங் ஹோல்டரான காஷ்மீர்ல இந்த கூட்டணிக்கான சீட்டுகள் கம்மியா கிடைக்கும். பாஜக வந்து ஜம்முல அதிக சீட்டு ஜெயிப்பாங்க. எனவே இது பாஜகவுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் சுயேட்சைகள் மூலமா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அதெல்லாம் தவறுபடியாக்கி ஜம்முவிலையும் இந்த கூட்டணி சரியா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. காஷ்மீர்ல கம்ப்ளீட் ஒரு ஸ்வீப் தான் சொல்ல முடியும் இந்த கூட்டணிக்கு. இரண்டு மூன்று இடங்கள்ல பிடிபி இருக்காங்க. சோ அதை தாண்டி கூட்டணி எதிர்பார்த்தது இந்த என்சி தலைமையிலான கூட்டணி காஷ்மீர் எதிர்பார்த்த வெற்றி அங்கே கிடைச்சிருக்கு. ஜம்முல பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கலீங்கன்னு தான் தெரியும். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சார். இதயதுல்லா சார் வந்து நினைஞ்சிருக்காரு, காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான இதயதுல்லா சார், எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை? இல்லை, உங்களுக்கு கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் ஹரியானாவில் அதிக இடங்கள் பெறும் என்று சொன்னார்கள் சார். ஆரம்பத்தில் 9-10 மணி வரை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது, பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் கடந்த முறை 30 இடங்களில் வென்ற காங்கிரஸ் இப்பொழுது 36-38 இடத்துல போயிருக்கு. சரி, பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து இப்பொழுதுக்கு அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் நாம் முழுமையான முடிவு நம்ம சொல்ல முடியாது. இது தோல்வி என்றால் 1000 காரணங்களை சொல்லலாம். காலையில் முதல் 1.5 மணி நேரம் ஹூடாக்களால் தான் காங்கிரஸுக்கு இவ்வளோ பெரிய வெற்றின்னு சொன்னவர்கள் நம்ம பார்த்தோம். சரி, ஹூடாக்களால் தான் நமக்கு வந்து அங்கே வந்து ஒரு கன்சால்டேட்டாக காங்கிரஸ் வந்திருக்குன்னா சொன்னாங்க. அதனால் இதையெல்லாம் நாம் வந்து ஆளுநர் சொல்ல முடியாது. அங்கே உள்ள சூழல் இல்லை, ஒரே தலைவர்கள் மேலே வந்து நம்ம நம்பி இந்த எலெக்ஷனை வந்து போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீண்ட காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே தலைவர்களால் தான் காங்கிரஸ் வென்றதையும் நம்ம பார்த்தோம். பண்டித ஜவஹர்லால் நேரு காலமாக இருக்கட்டும், இந்திரா காந்தி காலம். அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கு, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். தேர்தல் ஆணையத்திற்கு வந்து நெருக்கடியாக அப்படிங்கிற ஒரு கேள்வியை காங்கிரஸ் கட்சி வந்து வச்சுருக்காங்க. தேர்தல் முடிவு விவரங்கள் வந்து வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் வந்து தாமதம் செய்கிறதுல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கொடுக்கப்படுதா அப்படிங்கிற அந்த கேள்வியை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான ஜெயராம் ரமேஷ் வந்து எழுப்பியிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து காலை முதல் அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பாஜக தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற அந்த கேள்வியை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை வந்து எழுப்பியிருக்காங்க. தேர்தல் முடிவுகள் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய தலைவர்? ஏற்கனவே இதில் என்ன நியாயம் இருக்குன்னு சொன்னால், பிரதமர் மோடி அவர்கள் இந்த வாரணாசி தொகுதியில் சரி தொடர்ந்து ஒரு 3-4 வாக்கு சுற்றுக்களில் அவர் பின்னடைவை சந்தித்தார். திடீர்னு 1 மணி நேரம் தேர்தல் ஆணையம் எந்த விதமான வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கலை. மீது தொகுதி பூரா வாக்கு எண்ணிக்கை சொல்லிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி அயோத்தியில் அப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, பிறகு அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. அது மாதிரி ஒரு அழுத்தம்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் மிக நெருங்கிய நிலையில் தான் பாஜகவோடு இருக்கிறது. பாஜகவுடைய அந்த தேர்தல் ஆணையர் எப்படிப்பட்டவர்னா, அவரை ஒரு நாளில் ரிசைன் பண்ண சொல்லி மறுநாளில் மனு செய்ய சொல்லி 3வது நாளில் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து முன்னணியில் வந்துருச்சுன்னா வந்து இந்த பிரச்சனையை காங்கிரஸ் எழுப்புறதில்லை, பாஜக வந்துட்டா தான் வந்து இந்த பிரச்சனையை எழுப்புறாங்க அப்படிங்கிற பார்வை முன்னாடி இல்லை. காலையில் நான் 2 தொலைக்காட்சிகளில் பேசும்போது 8-9 மணிக்கே நான் இதை சொன்னேன். எந்த நிலையிலும் இந்த விஷயத்தையே சொன்னேன். மோடி அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததையும் நான் எடுத்து சொன்னேன். எதுவும் எப்படியாக இருந்தாலும் பாஜகவுடைய அழுத்தம் இது நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு காங்கிரஸ் அதிகமான இடங்கள் 55-56 இடங்களில் வரும்போதே நான் சொன்னேன். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், எப்படி அவர்கள் வந்து சிபிஐயோடையும் அமலாக்கத்துறையோடு இப்படி எந்த அளவுக்கு அவங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி தேர்தல் கமிஷனை தேர்தல் மாநிலத்தில் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, தள்ளி வைக்கிறாங்க, சில நேரங்களில் முந்தி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வசதியாக என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் சில நேரங்களில் அந்த உண்மைகள் வரும். இன்றைக்கி காங்கிரஸ் வெற்றி பெறணும் அல்லது எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்னு சொன்னால், கூடுதல் 5-10% வாக்கள் வெற்றிக்கு மேலே கூடுதலாக எடுக்கணும். ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு நமக்கு வந்த தகவல்களில், அதாவது ஆட்டோமீட்டரில் சூடு வைக்கிற மாதிரி இந்த வேலையை செய்வதாக நமக்கு பல்வேறு வகையில் வந்துச்சு. பல எக்ஸ்பிரிமெண்ட்டை நமக்கு காமிச்சாங்க. நான் இது அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். அவர் சொன்னதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஜம்மு காஷ்மீரில் அவர்கள் குறுக்கு வழியில் 6 தொகுதியில் ஜம்முவில் பாஜக வென்ற தொகுதியை 2-2 ஆக்கினாங்க. 6 தொகுதி அதிகப்படுத்தினாங்க. ஒரு சட்டத்தை மாற்றினாங்க. இந்த கவர்னருக்கு இந்த சட்டத்துக்கு பிறகு, அதாவது
நம்ம யூனியன் டெரிட்டரி ஆக்கின பிறகு அவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நாளைக்கு காஷ்மீரில் காங்கிரஸும் தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட பேரளவில் தான் அவங்க ஆட்சியில் இருக்க முடியும். கெஜ்ரிவால் மாதிரி அந்த மாதிரி ஆளுநருக்கு பவரை இப்போ சமீபத்தில் சட்டத்திருத்தம் மூலமாக மாற்றியிருக்காங்க. மக்கள் ஆதரவு இருந்தாலும் ஆளுநருக்கு பவர் தான் அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு 5 இடங்களை காஷ்மீர் ஆளுநர் சட்டமன்றத்துக்கு நியமிக்கலாம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5 பேரும் வந்து அந்த 6-11 இவங்க ஏற்கனவே பாஜக குறுக்கு வழியில் வென்ற மாதிரி ஆட்சியில் இருக்கிறதுனால அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக பாரதிய ஜனதா செய்து அதுக்கான நம்பரை பொறுத்தவரை நம்பர்ஸ் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், 2 மாநிலத்தில் 1 மாநிலத்தில் நாங்கள் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம். இன்னொரு இடத்துல வந்து கடும் போட்டி நிலவுது. எது எப்படி இருந்தாலும் 30 இடம் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 38 நோக்கி போய்கிட்டு இருக்கு. 40 நோக்கலாம், நாளைக்கு வெற்றி கூட படலாம். சரி சார், உங்களோட சுருக்கமான கருத்து. சார், ஐயா சொன்னார் இந்தமாரி வந்து காங்கிரஸ் வந்து ஹரியானாவில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ரிசல்ட்டோட இப்போ அதே ஈக்குவலாக தான் கொடுக்குறேன், எங்களுக்கு சரி வேதம் இல்லைன்னு சொன்னார். 10 வருஷம் பிஜேபி தான் சார் ஆட்சி செய்து கடந்து, நீங்கள் இது வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா ஹரியானா பொறுத்தவரைக்கும் யாருமே 10 வருஷம் மேலே ஆட்சி நடந்த தோல்வி தான் தோல்வி நடக்குது. ராஜஸ்தான் பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது, அங்க வந்து உட்கட்சி பூர்சல் அதெல்லாம் நடந்து. அதே மாதிரி ஒரு கூட்டணி பலமா அமைக்கல, அதுவும் குமாரி செல்ஜா அவங்கள எடுத்துட்டு வந்துமே பட்டியலினத்தர் மக்கள் வந்து காங்கிரஸ்க்கு இன்னும் பெரிய சப்போர்ட் கொடுக்கல. சரிங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பை பார்க்காம காங்கிரஸ் தொடர்ந்து இது எலெக்ஷன் கமிஷன் மேலே குறை சொல்கிறதோ இதுமாதிரி சொல்லிகிட்டே இருக்கனால தான் அவங்க தோல்வி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன குறுக்கீடு. காலையில் பின்னடைவு பாஜக ஏற்பட்டோன்னே பாஜக தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக ஒரு திணிக்கப்பட்ட ஒரு முதல்வர்களை கொண்டு போய் கட்டாரையும் இவங்களை நியமித்தாங்க, அதனால தான் எங்களுக்கு பின்னடைவுனாங்க. இன்னைக்கு இதை மாற்றி சொல்லலாம். இந்த ஒரு விமர்சனம் என்பது எப்படினாலும் வெற்றி பெற்றால் ஒரு விமர்சனம், தோல்வி பெற்றால் ஒரு விமர்சனம்ங்கிறது இருக்குது. இந்த விமர்சனம்லாம் விமர்சனம் இல்லை. அப்படி பார்த்தா பாஜக பல தவறுகளை செஞ்சுருக்கு. காங்கிரஸ் வந்து என்றைக்கு நாங்கள் 30 இடத்துலேருந்து அதிகமான இடங்களை தான் பெற்றிருக்கோம். இவங்களோட சேர்ந்த ஒரு கட்சியை இவங்க காணாமல் போய் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே ஐஎன் அதாவது இந்திய லோக் தளம்ங்கிற கட்சியை கூட்டணியில் வச்சிருந்து அந்த கட்சியை 0 வாக்கியிருக்காங்க. ரெண்டாவது மக்கள் ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சியை இவங்க கூட்டணி சேர்த்து பிடி அந்த கட்சியை சேர்த்து, நான் சொல்றது காஷ்மீரில் இல்லை ஹரியானாவிலையும், அங்கேயும் காஷ்மீர்லையும் அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்குனாங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கும் பல்வேறு மாநிலங்களில் அது சிவசேனாவை உடைச்சதுலேருந்து நிதிஷ்குமாரை பலவீனப்படுத்தினிருந்து பல இடங்களில் இவர்கள் அதை செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிகளையெல்லாம் மிதிச்சு எப்படி மாயாவதியை ஒண்ணுமில்லாமல் ஆக்குனாங்க. மாயாவதி ஒரு கூட்டணியில் வச்சு மாயாவதி பெரும்பான்மை வந்து அவங்க முதல்வராக இருந்த ஒரு காலகட்டம் போய் அவங்கள கூட்டணியில் சேர்த்து ஒண்ணுமில்லாமல் ஆக்குனாங்க இல்லையா. இந்த வேலையை அவங்க செய்வாங்க. அது எதுவாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. 10 வருஷம் அவங்க தொடர்ந்து இதுக்கு முன்னே ஆளுங்கட்சியில் இல்லை. ஹரியானாலேயே 10 வருஷம் கழித்து அவங்க அதிகமான இடம் எடுக்கிறாங்கன்னா, ஏற்கனவே பாஜக இந்த மாதிரி 10 ஆண்டுகள் எங்கே இல்லை, மத்திய ஆட்சி ஒன்றிய ஆட்சியில் இல்லை, இப்போ 15வது வந்திருக்காங்க. அப்போ இன்னும் அதிகமாக அவங்க செய்வாங்க. அவங்க தேர்தல் மூலமாக எந்த விதமான தவறுகளையும் செய்வாங்க. நான் சொல்லுங்கள் உங்களுடைய சுருக்கமான கருத்து முடிச்சிருங்க. ஆ சார், தொடர்ந்து என்னென்னா சிம்பிளாக சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, வெற்றிக்காக சாமதால வேத தண்டம் அது எதுவும் பயன்படுத்தலாம். கட்சி வளர்ச்சிக்கு வந்து அவங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வளரலாம், அது வந்து அந்தந்த கட்சிக்கான இது. சரிங்களா, அட் எண்டு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் தான் ஒரு கட்சிக்கு மெயின், வெற்றி பெறுறோமா இல்லைன்னா பிரச்சனை. அந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட்டாக இது ஹரியானா பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கையில் இருந்தது எலெக்ஷன். அது தவறு விட்டது காரணம் கூட்டணி, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஜாட் சம்மந்த மட்டுமே நம்பி அவங்க எலெக்ஷன் கையில் என்னது, பட்டியல் மக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க இன்னும் புரிஞ்சுக்காம இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் இதெல்லாம் வச்சு அவங்க கையாண்டனால தான் இந்த பிரச்சனை நடக்குது. ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் உங்களுக்கு நன்றா தெரியும் சார். அதே பார்லிமெண்ட் தேர்தல் 5 சீட் ஜெயிக்கிறது சொல்லி முடிச்சுக்கிறேன். 306 400 சொல் வருவோம்னு சொன்னாங்க, என்னாச்சு 240 சுருங்கலை, அது பின்தங்கி இருக்காங்க இல்லையா. 10 வருஷம் ஆட்சியில் இருந்து 300 to 400 போக வேண்டியவங்க 240 வாங்கினாங்க. இன்றைக்கி சிறுபான்மையா ஆட்சி எப்படி இருக்குது? பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதே ஹரியானாவில் இவங்கிட்டிருந்து இடங்களை படிச்சிருக்கோம். அதனால் வெற்றி தோல்வி என்பதுக்கெல்லாம் நாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. விமர்சனங்கள் வந்து எப்படினாலும் சொல்லலாம். காலையில் 9 to 10 பாஜக என்னில் சொன்ன விமர்சனம் என்னென்னா, நாங்கள் செஞ்ச தவறுது, நாங்கள் ஹரியானாவில் பின்னடைவில் இருக்கங்கிறோம். இப்போ வந்து ஜெயிச்சுட்டு இருக்கும்போது வேறு காங்கிரஸ் அதை செய்யலை, ஓபிசி கவனிக்கலை, அதை சரியாக செய்யலைன்னு சொல்கிறாங்க. எதை சரியாக செஞ்சாலும் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முடியும். சரி, ஒரு நிமிஷம், எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் கூட்டணி தான்.
சரிங்களா? ஏன் நம்பர் குறைஞ்சு கடந்த எம்பி சில மாதத்துக்கு முன்னாடி ஐந்து இடத்துல ஜெயிக்கிறாங்க, ஐந்து இடத்துல பிஜேபி ஈக்குவலா பிரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பின்னடைவு. பாராளுமன்ற தேர்தலில் 303 இடத்துல இருந்து 240 வந்தீங்கல்ல, அதனாலதான் சார் பிஜேபி நல்ல ஹரியானா பண்ணி ஹரியானா வின் பண்ணிருக்காங்க. ஹரியானா 100 சீட் ஏத்ததே ஒரு பெரிய ஹரியானாவில் ஜெயிச்சு 10 இடத்துல நீங்க ஜெயிச்சீங்க. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? அங்கே 5 ஆக்கிட்டீங்க, திரும்பி ஆட்சி செஞ்சுறாங்க சார். ஆட்சி பிடிக்கிறது வேற, உங்களுக்கு அங்கே இறங்கு முகம் இருக்கிறது. வெற்றி வெற்றி தோல்வி தோல்வி தான் சார். சரி சார், பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வந்து வரப்போகுது. ஏன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் அந்த வாக்குகள்லாம் வந்து என்னப்பட்டே வருது. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.